Hi friends, welcome to Ensamil Ulagam. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போறோம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அடிக்கடி வந்து ஹோம் டூரு கிச்சன் டூரு கேட்பீங்க. ஆனால் நான் வந்து எல்லாத்துமே கமெண்ட் பண்ணுறது என்னன்னா நான் இன்னும் ஆர்கனைஸ் பண்ணி சொல்லியிருப்பேன். இன்னும் நான் நினச்ச மாதிரி என்னுடைய கிச்சனையோ என்ன வீட்டையோ வந்து எதுவுமே வந்து நான் அரேஞ்ச் பண்ணி வைக்கல அப்படின்னு. ஸோ இந்த லாக்டவுன் டைமில் வந்து கொஞ்சம் அம்மா அப்பாலாம் கூட்டுக்கிறதுனால இப்போ பண்ணிடலாங்கிறதுக்காக எல்லா திங்ஸும் நான் வாங்கியிருக்கேங்க. இந்த லாக்டவுன் டைமில் வந்து ஒரு நாள் வந்து ஓப்பன் பண்ணி விட்டாங்க இல்லைங்களா, அந்த ஒரு நாளில் வந்து வாங்கினதாங்க நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க. கிச்சனுக்கு தேவையான கண்டெய்னர்ஸு அதே மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸு ட்ரே இது எல்லாமே நான் வாங்கியிருக்கேங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிமார்ட்லேயும் கண்ணன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இந்த ரெண்டு கடையில் தாங்க வாங்கினேன். 90 ருபீஸ் தான் மேக்ஸிமம் வந்து 99 ருபீஸ் தான். ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க, எல்லாமே ஆஃபரில் கொடுத்துருக்காங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பொருள் பார்த்துடலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் தாங்க. டிசைன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அதேமாதிரி குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சுங்க. 3 பீஸ் வந்து 99 ரூபா. ஆனால் இதில் போட்டிருக்கிற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 299 வந்து போட்டிருக்காங்க. இந்த ப்ரைஸே கிடையாதுங்க, எல்லாமே வந்து 99 ருபீஸ்க்கு வந்து போட்டிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இது வந்து கண்ணன் டிபார்ட்மெண்ட்டில் வாங்கினதான். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த மாவு ஐட்டமோ இல்லை ஒரு பருப்பு ஐட்டமோ போட்டு வச்சுக்கலாங்கிறக்காக நான் ஒரு 9 பீஸ் வாங்கியிருக்கேன், 3 செட்டு வாங்கியிருக்கேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த மூடியும் ரொம்ப அழகாக இருக்குதுங்க, ஒரு பிளாஸ்டிக் லுக்கே கிடையாது, குவாலிட்டி நல்லாவே இருந்துச்சு. 19 ருபீஸ்க்கு எவ்வளவோ பரவாயில்லைங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெங்காயம்லாம் போட்டு வைக்கிறதுக்காக ஒரு ட்ரே மாதிரி வாங்கியிருக்கேன். இது வந்து மூடியோடு இருக்குது, எல்லா பக்கமே வந்து அந்த ஹோல்ஸ் இருக்குங்க, அப்போ காற்று போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து 3 பேர் தான் அப்படிங்கிறதுனால கரெக்டாக இருக்குங்க. இதுலேயே வந்து வெங்காயம் வாங்கி வச்சோம்னாலே கரெக்டாக இருக்கும். இதில் 245 வந்து ப்ரைஸ் போட்டிருக்கேன், ஆனால் இது ப்ரைஸ் வந்து 90 ருபீஸ் தான். இது வந்து வெங்காயத்துக்காக ஒன்று வாங்கினேன், இதுலேயே வந்து கொஞ்சம் சின்னதாக வந்து பூண்டெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் அப்படிங்கிறக்காக அது ஒன்று வாங்கியிருக்கேங்க. இது அதை விட கொஞ்சம் மீடியம் சைஸ் கிடைக்கல எனக்கு, கிடச்சிருந்துச்சின்னா இந்த உருளைக்கிழங்கு இதெல்லாம் போடுறதுக்காக வாங்கியிருக்கலாம். எனக்கு வந்து இதோட சின்ன சைஸ் வந்து இதே கலர் இதே செட்டாக கிடச்சிதுங்க. இது வந்து தனி தான், இது வந்து பார்த்திங்கன்னா 59 ருபீஸ் வருது. பூண்டு இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாங்கிறக்காக வாங்கியிருக்கேங்க. இதுவும் அதே மாதிரி தாங்க, ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹோல்ஸ் இருக்குது. இதில் போட்டிருக்கிற ரேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 134 ரூபா போட்டிருக்காங்க, ஆனால் அந்த ரேட்லாம் கிடையாது. இதோடய ப்ரைஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி தாங்க, ஆஃபருங்கிறதுனால 59 ருபீஸ் தான். ஸோ இதில் வந்து ஒரே கலரில் ஒரே மாதிரி செட்டாக ஒரு 2 வாங்கினேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு கண்டெய்னர் தாங்க வாங்கியிருக்கேன், ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதோடய குவாலிட்டி. இது வந்து நான் ஆன்லைன்லேயே செக் பண்ணி பார்த்தேன், இது வந்து 3 பீஸ் வந்து உங்களுக்கு 500 ரூபாய்க்கு மேலே வருது ஃப்ளிப்கார்ட் அமேசானில். இதோடய ப்ரைஸ் வந்து 99 தான். இது டிமார்ட்டில் வாங்கினதுங்க. ஃபஸ்ட்டு காமிச்ச அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரும் அந்த வெங்காய கூட வந்து கண்ணன் டிபார்ட்மெண்ட்டில் வாங்கினதுங்க. இந்த கண்டெய்னர் வந்து டிமார்ட்டில் வாங்கினது, குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இது வந்து நான் கொஞ்சம் பருப்போ இல்லை வந்து மசாலா பொடி வகைகள் போட்டு வச்சுக்கலாங்கிறக்காக வாங்கியிருக்கேன். இது நான் ஒரு பீஸ் உங்களுக்கு ஓப்பன் பண்ணியும் காமிக்கிறேங்க. க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணி வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னாலும் நீங்கள் கொஞ்சமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்கள் மேல் இதிலே வந்து கொட்டிக்கலாங்க. இப்படி ஓப்பன் க்ளோஸ் டைப் கொடுத்துருக்காங்க மேலேயே, அதுவும் வந்து அந்த கிளாஸ் டைப் மாதிரியே தான் கொடுத்துருக்காங்க. இப்படி பண்ணால் ஓப்பன் ஆயிருங்க, இது மேலே வந்து தள்ளிவிட்டோம்னா க்ளோஸ் ஆயிரும். நீங்கள் ஆன்லைன் ப்ரைஸை விட இங்கே வந்து 99 ருபீஸ்க்கு 3 செட்டு கிடச்சிருக்கு. இதில் வந்து நான் 2 செட்டு வாங்கியிருக்கேன், எப்படி இருந்தாலும் ஒரு 6 ஏதாவது மசால் வந்து போட்டு வைக்கலாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த பாத்ரூம் செட் வாங்கியிருக்கேன், இதுவும் வந்து டிமார்ட்டில் வாங்கினதான், 109 ரூபா இதோடய ப்ரைஸு. 3 இது அப்படியே செட்டாக ஒரே மாதிரி வந்துச்சுங்க. சோப்பு போட்டு வைக்கிறதுக்கு ஒன்று, இன்னொன்று வந்து ஹேண்ட் வாஷர் இந்த மாதிரி போட்டு வைக்கிறதுக்கு, இன்னொன்று இந்த ப்ரெஷ்ஷு பேஸ்ட்டெல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி. எல்லாமே கொஞ்சம் நல்லா டார்க் கலராகவே எடுத்துட்டாங்க, ஏன்னா பாத்ரூமில் வைக்கிறதுனால கொஞ்சம் டார்க் கலராக வேணும்னு. அந்த மூடி வந்து அதிலே அட்டாச் ஆகியிருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா இருக்குங்க. நீங்கள் தனியாக இருக்குது அப்படின்னா நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அது க்ளோஸ் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுவோம். இது நல்லாயிருக்கு, இது வந்து ப்ரெஷ்ஷு பேஸ்ட்டெல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி. இன்னொன்று வந்து இந்த ஹேண்ட் வாஷ் இந்த லிக்விட் வந்து யூஸ் வைக்கிற மாதிரிங்க. மூணுமே அப்படியே ஒரே மாதிரியே நல்லா இருந்துச்சு. இது 109 ரூபாய்க்கு செட்டாகவே நல்லா இருந்துச்சுங்க ஆஃபரில். ஸோ இது ஒன்று வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சின்ன பேஸ்கெட் வாங்கினேங்க, இதுவும் வந்து பாத்ரூமில் வைக்கிறதுக்காக தான். ஒரு ஷாம்பு கவரோ இல்லை வந்து முடியோ ஏதாவது சின்ன சின்ன இது குப்பை விழுந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து போடுறதுக்காக வாங்கியிருக்கேன். நான் இது வரைக்கும் ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி உள்ளே வச்சுருக்கேன், ஸோ இது வச்சோம்னா கொஞ்சம் நீட்டாக இருக்குங்க எடுத்து போடுறதுக்கு, அதனால் இது ஒன்று வாங்கியிருக்கேன். இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 76 ரூபா. இது வந்து வேறு ஒரு சின்ன கடையில் வாங்கினதுங்க, இது ஒன்று மட்டும் நான் வெளியே வாங்கினேன். ஆனால் இதுவே வந்து எனக்கு கொஞ்சம் ரேட் அதிகமாக தாங்க தோணுது. கண்டிப்பாக டிமார்ட்லேயோ இல்லை கண்ணன்லேயோ வந்து இதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிற ப்ரைஸு. இது வந்து 76 ருபீஸ் வந்துச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் எக் பாக்ஸ் வாங்கியிருக்கேன், இது வந்து வந்து ஒரு 10 முட்டை போட்டு வைக்கிற மாதிரி வாங்கியிருக்கேங்க. இது வரைக்கும் என்கிட்ட இல்லை, இப்போ கடையிலே வாங்கினாலும் ஒரு கவரில் வாங்கிட்டு வந்து அப்படியே தான் வச்சுருப்பேன் உள்ள ஃப்ரிட்ஜில், இல்லை அந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிற அந்த இதில் வந்து வைப்பேங்க, எக் ட்ரேயில் வைப்பேன். ஸோ இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கடைக்கெல்லாம் போய் வாங்கிட்டு வரும்போது ஈஸியாக இருக்கும்.
இன்னொன்று வந்து இந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் தாங்க வாங்கினேன். இது வந்து 4 பீஸு, இது வந்து 49 ருபீஸ் வந்துச்சு. இதுவும் கண்ணன் டிபார்ட்மெண்ட்டில் வாங்கினது தான். சரி, ஏதாவது வந்து பூஜை ரூம்லேயோ இல்லை வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வந்து ஏதாவது ஸ்டட்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு வேணும்னு வாங்கியிருக்கேங்க. இதுவும் அதே மாதிரி தான். இது வந்து பார்த்திங்கன்னா 5 பீஸ் இருக்கிறது. இது வந்து 66 ருபீஸ் வந்துச்சுங்க. இதில் போட்டிருக்கிறது 125. இதுவும் கண்ணன் டிபார்ட்மெண்ட்டில் வாங்கினதாங்க. கண்ணன் டிபார்ட்மெண்ட்டில் இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லாவே வந்து ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. இதில் என்ன ஒரு பெரிய இதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேலே வந்து அந்த கிளாஸில் வந்து மூடி கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே போட்டு வைக்கிறது எல்லாமே நல்லா தெரியுங்க. இது வந்து டிமார்ட்டில் வாங்கினது, 79 ருபீஸ் வருதுங்க. ஒரு சின்ன ட்ரே மாதிரி. இதில் வந்து நீங்கள் எதுவும் என்ன பர்பஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்காக வாங்கியிருக்கேன், ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் தாங்க. இது 3 செட்டு. இதுவும் வந்து 99 ரூபாய் தான். இதில் போட்டிருக்கிற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எச்ஐவி போட்டிருக்காங்க, 348 ரூபாய்க்கு பக்கம் போயிட்டுருக்காங்க. இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேங்க. 3 இது 3 சைஸில் இருக்குது, அதாவது அடுக்கடுக்க வர மாதிரி. இதில் ஏதாவது மாவு ஐட்டமோ இல்லை வேறு ஏதாவது போட்டு வச்சுக்கலாங்கிறக்காக வாங்கியிருக்கேங்க. இது வந்து 99 ரூபாய்க்கு பரவாயில்லையாக இருந்துச்சு. ஸோ இதில் வந்து ஒரு 3 பீஸ் வாங்கியிருக்கேன். அடுத்தது இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்ணன் டிபார்ட்மெண்ட்டில் வாங்கினதாங்க. அந்த பிளாஸ்டிக் பாக்ஸும் சரி, இதுவும் கண்ணன் டிபார்ட்மெண்ட்டில் வாங்கினதான். இது வந்து 3 செட்டுங்க. இதுவும் வந்து 99 ரூபாய் தான். இது வந்து 686 ரூபாய் ரேட் போட்டிருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து நான் ஆஃபர் இல்லைன்னு நினச்சிட்டேன். அப்புறம் பார்த்தா இதுவும் ரேட் அங்கே ஒர்க் பண்ணுறீங்களா கேட்கும்போது 99 ருபீஸ் தான் சொன்னாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இதில் 3 பீஸ் இருக்குது. நான் ஒன்று வந்து கிச்சன் வந்து அந்த ஆயில் கேன்லாம் ஆர்கனைஸ் பண்ணிருக்க வச்சுக்க போகிறேன், ஒன்று பூஜை ரூமுக்கு, ஒன்று வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு வச்சுக்கலான்ட்டு இருக்கேங்க. இதில் வந்து பாத்திரம் இது எல்லாமே போடுற மாதிரி தாங்க. எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 699 ரூபா போட்டிருக்காங்க. ஆனால் இது வந்து 99 ரூபாய்க்கு தாங்க இப்போ ஆஃபரில் கிடைக்கிது. நல்லா இருந்துச்சுங்க, குவாலிட்டியும் சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிமார்ட்டில் வாங்கினது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிச்சனில் வந்து நமக்கு அந்த ஸ்க்ரப்பரோ இல்லை வந்து ஃபீடிங் பாட்டில் வந்து கழுவுற அந்த ப்ரெஷ்ஷு இதெல்லாம் போட்டு வைக்கிறக்காக ஒன்று வாங்கியிருக்கேங்க. இது ஹூக் வந்து நீங்கள் எந்த டைப் வேணாலும் திருப்பிக்கிற மாதிரி தான். எனக்கு வந்து அந்த பாத்திர ஸ்டாண்ட்லேயே வந்து மாட்டி விட்டுக்கலாங்கிறக்காக வாங்கியிருக்கேன். கீழே வந்து ஒரு 3 ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க உள்ளே. எப்படி இருந்தாலும் மாட்டினோம்னா அந்த சைடாக தாங்க இருக்கும், இப்படி தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த ஸ்க்ரப்பர்லாம் வைக்கும்போது கரெக்டாக தண்ணி கீழே போயிடும், கொஞ்சம் நீட்டாகவும் இருக்குங்க. பகருக்கு ஒரே பாக்ஸ், அதனால் இது ஒன்று வாங்கியிருக்கேன். இன்னொன்று வந்து ஒரு ஸ்டாண்டு தாங்க வாங்கியிருக்கேன், ஹோல்டர் மாதிரி. நான் வந்து ஆல்ரெடி ஸ்பூன் ஹோல்டர் வந்து வச்சுருக்கேன். இது வந்து 39 ருபீஸ் வருது. இப்போ வந்து இது சிசர் இதெல்லாம் போடுறதுக்காக வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து சால்ட் அண்ட் பெப்பர் போடுறதுக்காக வாங்கியிருக்கேன். இது கொஞ்சம் பெரியதாகவே இருக்குங்க. இதில் ஸ்பைசஸும் போட்டு வைக்கலாம். நான் வந்து பர்பஸ் வந்து சால்ட் அண்ட் பெப்பர் போடுற மாதிரி வாங்கியிருக்கேன். 4 விதமாக இருக்குது இதில். சரி, வேறு ஏதாவதுனா கூட கொஞ்சம் யூஸ் ஆகும், அதனால் நான் இந்த இதே வாங்கியிருக்கேங்க. சால்ட்டுக்கு ஒன்று, பெப்பருக்கு ஒன்று, ரெண்டு தான் வாங்கியிருக்கேன். இதுவும் டிமார்ட்டில் வாங்கினதாங்க. ஒரு பீஸ் வந்து 23 ரூபா வருது. ஸோ இதில் ஒரு 2 வாங்கியிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜார் வாங்கினாங்க, அந்த பீங்கான் ஜார் தான். இது வந்து உப்புக்கு ஒன்று, புளிக்கு ஒன்று வாங்கியிருக்கேன். எனக்கு இதில் பெருசு கிடைக்கலைங்க, ஏன்னா இப்போல்லாம் கடைகளே எதுவும் இல்லாதனால இது ஒரு சின்ன கடையில் தான் வாங்கினேன். இந்த ஜார் வந்து 90 ருபீஸ் வருதுங்க. அந்த சின்ன ஜார் வந்து 60 ருபீஸ் வருது. ஆனால் இது ரெண்டுமே தாங்க கிடைச்சிது, வேறு எதுவுமே இல்லை. எனக்கு வந்து அந்த ப்ரௌன் கலர் ரொம்ப பிடிச்சிது. ஆனால் அதே கலரில் வந்து ஒரு 3 சைஸ் இருந்தால் கூட வாங்கியிருக்கலாங்க, அதில் ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அதனால் கிடைச்சது மட்டும் ஒரு 2 ஜார் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நெய் ஊற்றி வைக்கிறதுக்காக ஒரு கிளாஸ் கண்டெய்னர் தாங்க. இது வந்து 29 ருபீஸ் வருது. இதே நீங்கள் செட்டாக வேணாலும் 3 அந்த மாதிரி செட்டாக தான் வச்சுருக்காங்க. இதில் தனி பீஸ் வேணாலும் கொடுப்பாங்க. 3 செட்டாக எடுத்தீங்க அப்படின்னா 90 ரூபாய் வருதுங்க. இதில் ஒன்று மட்டும் வாங்கினேன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டீ காஃபி சுகர் போடுற மாதிரி. இதுவும் வந்து கண்ணன் டிபார்ட்மெண்ட்டில் வாங்கினது தான். ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அதில் நேமோடு எழுக்கும்போது செட்டாக வச்சோம்னா பார்க்க அழகாக இருக்கும், நல்லா ஏர் டைட் இதுதாங்க. எறும்போ அதெல்லாம் போகிறக்கு வாய்ப்பு இல்லை சுகர் போட்டு வச்சாலும். இது வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு வந்து பிடிக்குங்க. டீக்கு தனியாக, காஃபிக்கு தனியாக, சுகருக்கு தனியாக. இப்படி நீங்கள் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க. இன்னொன்று புதுசாக வரவங்களுக்கு பார்த்த உடனே அது என்னென்னங்கிறது தெரியுது. இது தனியாக வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறக்காக எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. இது பார்த்த உடனே வாங்கிட்டேன். இதுவும் வந்து 99 ருபீஸ் தான். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. கலரும் சரி, அதே மாதிரி நல்ல குவாலிட்டியும் இருந்துச்சு. இந்த மாதிரி சென்டரில் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும். ரெண்டு சைடும் இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா வந்துடுதுங்க. க்ளோஸ் பண்ணும்போது எதுவும் இல்லை, அப்படியே வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு செட்டு வாங்கியிருக்கேன், 99 ருபீஸ் வந்துச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்ணன் டிபார்ட்மெண்ட்டில் வாங்கினது தான். இது வந்து டிமார்ட்டில் வாங்கினதுங்க. கிளாஸ் கண்டெய்னர்ஸு 4 செட்டு வந்து 99 ரூபா. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கு வந்து இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போடுறதுக்கு நான் இந்த மாதிரி தான் வந்து பார்த்தேன். எனக்கு வந்து கிளாஸ் ஐட்டம் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. கிச்சனில் வந்து எனக்கு கிளாஸ்லேயே ஃபுல்லாக பண்ணணும்னு ஆசை. இப்போதே கொஞ்சம் பிளாஸ்டிக்ஸும் அதிகமாக வாங்கியிருக்கேன், ஒவ்வொன்றா வாங்கி சேர்த்திக்கலாம் அப்படிங்கிறக்காக. இப்போ நான் ஒரு பீஸ் மட்டும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதுதாங்க ஜாரு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இது வந்து ஒரு 50 கிராம் பக்கமாக பிடிக்கும், 50 to 100 பிடிக்கலாங்க. நான் இன்னும் போட்டு பார்க்கல. இதில் வந்து நான் ஒரு 4 செட்டு வாங்கியிருக்கேங்க.
ஒரு 16 பீஸ் வர மாதிரி வாங்கியிருக்கேன். எனக்கு வந்து இந்த ஸ்டெப் ரேக் மாதிரி செஞ்சு அதில் வந்து இப்படி அடுக்கி வைக்கணும்னு தாங்க வாங்கியிருக்கேன். கொஞ்சம் ஆல்ரெடி பாக்ஸும் இருக்குது, இதில் இருக்கிற பாக்ஸும் இருக்குது. ஸோ அதையும் நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு அதையும் வந்து ஒரு வீடியோவே போடுறேன். இதில் வந்து 4 பீஸ் வாங்கியிருக்கேங்க. கொஞ்சம் கிளாஸில் வந்து வைக்கும்போது பார்க்க ட்ரான்ஸ்பரண்ட்டாகவும் தெரியும் நமக்கு, பார்த்த உடனே நமக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குங்க. ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கிளாஸ் வந்து கிச்சனில் வச்சோம் அப்படினாலே ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செட்டும் 99 ருபீஸ் தாங்க. அடுத்து வந்து குக்கர் வாங்கினேன். குக்கர் வந்து கண்ணன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க, 699 ருபீஸுங்க. ரெண்டு குக்கர் வரும், ஆனால் மூடி மட்டும் ஒன்று தான், மூடி விசில் வந்து ஒரு செட்டு. இது வந்து மெயினாக நான் பாப்பாக்காக தாங்க வாங்கினேன். நார்மல் குக்கரில் வந்து பாப்பா கொஞ்சமாக சாதம் வைக்கும்போது அந்த மேலே அந்த வாசர் வந்து சீக்கிரம் போயிடுதுங்க. அதனாலே நான் குட்டி குக்கர் வாங்கணுன்ட்டு இருந்தேன். இது ஆஃபரும் கொடுத்துருந்தாங்க. ரெண்டு குக்கர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 699, மூடி மட்டும் ஒன்று தாங்க இருக்குது. குவாலிட்டி வந்து நல்லா இருக்குங்க. இது வந்து ஒரு கிஃப்ட் செட்டு மாதிரி ரெண்டு செட்டு ஒட்டுக்கு அந்த மாதிரி ஆஃபர் போட்டிருந்தாங்க. இது ஒரு செட்டு நான் வாங்கியிருக்கேன். அடுத்து வந்து அரிசி போட்டு வைக்கிறதுக்கு அரிசி ட்ரம் ஒன்று வாங்கியிருக்கேங்க, ஸ்டீலில். இது வந்து பார்த்திங்கன்னா 25 கிலோ பிடிக்கிற மாதிரி கெப்பாசிட்டி. நான் வந்து எப்போவுமே வந்து ஒரு மூட்டையாக தாங்க எடுத்துக்குவேன். சிப்பம் கணக்கில் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எப்பவுமே அந்த தை மாதம் வந்து நாங்கள் வந்து மூட்டையாக எடுத்துருவோம் வருஷத்துக்கு. நான் வந்து ஒவ்வொரு சிப்பமாக வந்து பிரித்தோம் அப்படின்னா ஒட்டுக்காக போட்டு வைக்கிறதுக்காக நான் ஒரு 25 கிலோ பிடிக்கிற மாதிரி அரிசி ட்ரம் ஒன்று வாங்கியிருக்கேங்க, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 700 வந்துச்சு. இது வந்து சபரி ஸ்டோரில் வாங்கினது. ஆல்ரெடி அந்த கடையோட வீடியோவும் நான் போட்டிருக்கேங்க. அவ்வளோதாங்க, எல்லாமே பார்த்திங்கன்னா ஆஃபரில் ரொம்ப சூப்பராக எனக்கு கிடச்சிது. மேக்ஸிமம் பொருள் வந்து 99 ருபீஸ் தாங்க. குக்கர் இந்த இது மட்டும்தான் கொஞ்சம் ரேட் அதிகம். இந்த டைமில் வந்து நீங்கள் லாக்டவுன் முடிஞ்சு இல்லை வந்து ஓப்பன் பண்ணி விட்ட உடனே நீங்கள் வாங்கி பாருங்கள். ரொம்ப சூப்பராக ஆஃபர் கொடுத்துருக்காங்க எல்லாமே. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஷேர் பண்ணிக்கிங்க. நம்ம சேனலோட வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.